வணக்கம் நண்பர்களே அண்ட் வெல்கம் பேக் டு விக்னேஷ் கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஃப்ரீ சிக்கன் டின்னர் அப்படிங்கிற பசிஃபிஸ்ட் டைட்டில் எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேற லெவலான ட்ரிக்கை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியே அந்த டைட்டிலே ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பப்ஜி அண்ட் பிஜிஎம்ஐ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரொம்பவே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இப்போ நம்ம அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே நண்பர்களே, வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி இந்த பசிஃபிஸ்ட் டைட்டில் எடுத்துட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. சப்போஸ் நீங்கள் எடுக்காம இருக்கீங்க அப்படின்னா கவலையப்பட வேண்டாம், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் ஈஸியாகவே இந்த டைட்டில் கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பசிஃபிஸ்ட் டைட்டில் எடுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். உங்கள் கேமில் மிஷின்ஸை ஓப்பன் பண்ணி அச்சீவ்மெண்ட்ஸ் போனீங்க அப்படின்னா அங்கே ஃப்ரீ சிக்கன் டின்னர் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசிஃபிஸ்ட் டைட்டிலோட ரூல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ரூல்ஸ்லாம் ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் சோலோவில் பிளாட்டினம் ஆர் பிளாட்டினம் டயருக்கு மேலே இருக்கும் போது ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி எந்த ஒரு கில்லும் அடிக்காமல் சிக்கன் டின்னர் அடித்தாலே போதும், இந்த டைட்டில் உங்களுக்கு கிடச்சிரும். பட் இதை கேட்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பட் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா சோலோ மேட்ச்சில் கில்லே அடிக்காமல் எப்படி சிக்கன் டின்னர் அடிக்க முடியும், சான்ஸே இல்லை. பட் உங்களுக்கு ரொம்ப லக் இருந்தால் வேணால் நீங்கள் அந்த மாதிரி சிக்கன் டின்னர் அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி லக் இருக்கிற சிலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் மோஸ்ட்லி எடுத்து வச்சிருப்பாங்க. பட் ரொம்பவேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த டைட்டில் இருக்க சான்ஸே இல்லை. ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்லேயே இந்த பசிஃபிஸ்ட் டைட்டிலை நீங்கள் எடுத்துட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண சொன்னேன். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணி விடுங்க, மேபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் இப்போ சொல்ல போகிற ட்ரிக்கை யூஸ் பண்ணியும் இந்த டைட்டிலை நீங்கள் ஈஸியாகவே எடுத்துடலாம். ஸோ இப்போ அந்த ட்ரிக்கை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஒரு மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் நீங்கள் ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டாக இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா கராக்கின் மேப்பில் தான் ஒர்க் ஆகுது. அண்ட் செகண்டாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்டு ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. ஸோ ஃபஸ்ட்டாக நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் கராக்கின் மேப்பில் சோலோ மேட்சை சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுனால உங்கள் மேட்ச் மேக்கிங் ஒரே மாதிரி ஸ்டார்ட் ஆகி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருவீங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நானும் என்னோட பிரதரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரே லாபியில் கனெக்ட் ஆகிட்டோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரே லாபியில் கனெக்ட் ஆகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இங்கேயே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்டுக்கும் சேம் லாபியில் கனெக்ட் ஆகலை அப்படின்னா அந்த மேட்ச்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரே டைமில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் லாபியில் கனெக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளைட் ஏறினதும் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்க் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்த மார்க் பண்ணி ரெண்டு பேரும் ஒரே லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகுங்க. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற லொக்கேஷன் எது அப்படின்னா நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த லொக்கேஷன் தான். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேப்போட சென்டராக இருக்குது. சப்போஸ் ஜோன் வந்து மேப்போட அப்சைடு விழுந்தாலும் நம்ம ஈஸியாக சர்வை பண்ணி போயிடலாம், மேப்போட டவுன் சைடு விழுந்தாலும் நம்ம ஈஸியாக சர்வை பண்ணி போயிடலாம். ஸோ சென்டராக இருக்கிற ஒரு லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் லேண்ட் ஆகிக்கோங்க. நானும் என்னோட பிரதரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணலை அந்த லொக்கேஷனில் தான் லேண்ட் ஆகணும். நீங்களும் இதே லொக்கேஷனில் கூட லேண்ட் ஆகிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு தேவையான கன் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அண்ட் ரொம்பவே முக்கியமானது, உங்கள் ஃப்ரெண்டோட கம்யூனிகேட்லேயே இருங்க. ஸோ டிஸ்கார்டு யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா சோலோ மேட்ச் அப்படிங்கிறதுனால உங்களால் மைக் வழியாக பேச முடியாது. ஸோ டிஸ்கார்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சோலோ மேட்ச் அப்படிங்கிறதுனால உங்களோட ஃப்ரெண்டோட ஃபுட் ஸ்டெப்பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனிமி மாதிரி தான் கேட்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருங்க. எனிமின்னு நினச்சி உங்கள் ஃப்ரெண்டையே போட்டு தள்ளிடாதீங்க. அண்ட் கராக்கின் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன டனல்ஸாக இருக்கும். ஸோ இந்த டனலுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கி பாம்பை யூஸ் பண்ணி அந்த டனலை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டோ நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த டனலோட இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டே இருங்க. அந்த டனலுக்குள்ளே போயிட்டு அந்த டனலுக்குள்ளேயே உங்களால் எவ்வளோ நேரம் சர்வை பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் அந்த டனலுக்குள்ளேயே சர்வை பண்ணுங்கள். ஜோன் வர வர வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே சர்வை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வெளியே சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனிமிஸ் உங்களை ஈஸியாகவே கில் பண்ணிடுவாங்க. ஏன்னா சோலோ மேட்ச் எனிமிஸ் எங்கேருந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த டனலுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கலாம். சப்போஸ் இந்த டனலுக்குள்ளே எனிமி வராங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்கள கில் பண்ணிடலாம். பட் இந்த டனலை விட்டு மட்டும் வெளியே வந்துடவே வந்துடாதீங்க. அப்படி நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா மேபி எனிமி கூட நீங்கள் ஃபைட் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஃபைட் எடுக்கும்போது நீங்கள் எனிமிஸை கில் பண்ண கூட சான்ஸ் இருக்குது. அப்படி கில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த அச்சீவ்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த டனலுக்குள்ளே முடிஞ்சளவு நீங்கள் சர்வே பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் நானும் என்னோட பிரதரும் இந்த டனலுக்குள்ளேயே சர்வை பண்ணி கிட்டத்தட்ட டாப் டென்குள்ளே வந்துட்டோம். அலைவு பாருங்கள், இன்னும் 9 பேர் தான் இருக்கும். சோனு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிக்கை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அந்த டனலோட ஒரு மூலையில் போய் நான் உட்காந்துருக்கல அதே மாதிரி நீங்களும் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டை பின்னாடி இருந்து உங்களை புஷ் பண்ணி அந்த வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க தள்ள சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படுத்து படுத்து அவங்க ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா எந்திக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சடனாக அந்த டனலோட வாழ்க்கை அங்கிட்டு போயிடலாம். ஸோ வாழ் போய் அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே
மேலேருந்து கீழே விழுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணிக்குள்ளே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் அப்படி நீங்கள் அப்பு கொடுத்தீங்க அப்படின்னா, அப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே மேலே வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஹீலிங் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இறங்காது. இதுக்கப்புறம் நீங்கள் நீச்சல் அடித்து கராக்கின் மேப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கேனாலும் அப்படி நீச்சல் அடித்து போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்கள் ஜோன் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் ஆகி போயிட்டே இருங்க. அண்ட் அதே நேரத்தில் மேலே இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டாக ஜோனுக்குள்ளே சர்வை பண்ணி வர சொல்லுங்க. அண்ட் இப்போ தான் நம்ம இன்னொரு ட்ரிக்கை யூஸ் பண்ண போகிறோம். என்ன ட்ரிக் அப்படின்னா, நீங்கள் இங்கே இருக்கும்போது மேலே இருக்கிற வியூவில் உங்களுக்கு கிளியராக தெரியும். அதாவது எனிமிஸ் யார் இருந்தாங்க அப்படின்னா அந்த வியூ கூட உங்களுக்கு கிளியராக தெரியும். அதை யூஸ் பண்ணி எனிமிஸோட லொக்கேஷன்லாம் நீங்கள் ஈஸியாகவே ஸ்பாட் பண்ணிடலாம். ஸோ மேலே இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு எனிமிஸோட லொக்கேஷனை இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துட்டே இருங்க. அவர் மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எனிமிஸையும் அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளான். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் என்னோட பிரதரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா எனிமியும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாறையை மார்க் பண்ணுறேன் பாருங்க. ஸோ அந்த பாறைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி ரொம்ப நேரமாக ஓடிட்டே இருந்தான். இன்னும் அலைவு வந்து பார்த்தீங்கன்னா நாலு அலைவு தான் இருக்குது. நானும் என்னோட பிரதர் அப்புறம் இன்னும் ரெண்டு எனிமி. ஸோ உங்க நாலு பேர், நான் மொத்தமே நாலு பேர் தான் இருக்கும். ஸோ நான் அந்த லொக்கேஷனை மார்க் பண்ணிவிட்டு அவனுக்கு அந்த டேரக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். ஸோ என்ன என்னோட பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு போய் அந்த எனிமி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளானே. அந்த கிளிப்பை கூட நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ நான் அந்த எனிமி இருக்கிற டேரக்ஷன் சொன்னனே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர் அங்கிட்டு போய் பார்த்தா. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் உட்காந்துருந்தான் எனிமி. ஸோ அவனை அடிச்சு முடிச்சாச்சு. அடிச்சு முடிச்சனே வந்து பார்த்தீங்கன்னா சைடு கில் மெசேஜ் வந்துருச்சு. அலைவு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆயிடுச்சு. நானும் என்னோட பிரதர் அப்புறம் இன்னொரு எனிமி. ஸோ நாங்கள் மொத்தமே மூணு பேர் தான் இருந்தோம். அந்த எனிமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தலைக்கு மேலே தான் சுற்றிட்டு இருந்தான். ஸோ அவனோட டேரக்ஷன் அப்புறம் லொக்கேஷனே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தம்பிட்ட போட்டு கொடுத்துட்டேன். அவனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஏறி போய் அடிச்சு கில் பண்ணிட்டான். அந்த கிளிப்பையும் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க. என் தலைக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஃபைட் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் எனிமி என் தலைக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புகையாவான். அந்த ஈ கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெளிவாக தெரியும். ஸோ அவன் லாஸ்ட் அப்படியே புகையாகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர் போய் அப்படியே சோனில் போய் செத்து போயிட்டான். அந்த மேலே ஓடிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அது அவன் தான். ஸோ லாஸ்ட் ரெண்டு அலைவு, ஒன்று நான் அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர் தான். அவன் போய் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜோனில் போய் செத்து போவான். நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கில்லுமே அடிக்கலை, ஜஸ்ட் சர்வே தான் பண்ணிட்டு இருக்கேன் இதுவரை. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் இந்த ட்ரிக் அப்புறம் இந்த பிளானை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னாலே போதும், அந்த பசிஃபிஸ்ட் அப்படிங்கிற டேட்டில் ஈஸியாகவே எடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் சர்வை மட்டும் பண்ணீங்க அப்படின்னா போதும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் சிக்கன் டின்னர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த டைட்டில் வருதா அப்படிங்கிறத போய் வெளியே போய் செக் பண்ணலாம். ஸோ கில்லே அடிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சோலோவில் சிக்கன் டின்னர் அடித்தாச்சு. நம்மளோட ட்ரிக்கை யூஸ் பண்ணி வேற மாதிரி ஸோ மேட்சுக்குள்ளே வந்து லாபிக்கு போவோம். ஸோ நம்மளுக்கு அந்த டைட்டில் வருதா? ஓகே, ஸோ வந்துருச்சு. யூ கம்ப்ளீட்டட் த அச்சீவ்மெண்ட், ஃப்ரீ சிக்கன் டின்னர் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ வேறு லெவலில் இது வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகுது. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பசிஃபிஸ்ட் அப்படிங்கிற டைட்டிலை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ இதை தான் நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ வேற லெவல் இந்த டைட்டிலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், பட் கிடைக்கவே இல்லை. பட் இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக, அதுவும் ஒரே ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணோம். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. உண்மையிலேயே வேற லெவல்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக் அண்ட் பிளான் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.